ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருநாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கின்றேன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் வருஷங்களை நன்மையினாலே முடிசூட்டுகிற தெய்வம். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையும் என் கண்கள் எப்போதும் உங்களோடு கூட இருக்கும். பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள், சில கஷ்டங்கள், எதிர்பாராத சில கேள்விகள் கடந்த 2023 நம்மை விட்டு கடந்து சென்ற பல கேள்விகளுக்கும் விடை கூட கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் 2023 வருஷத்தில் சத்ரு வெள்ளம் போல வந்து நம்மை அழிக்கும்படியாகவும், நம்மை மடங்கடிக்கும்படியாகவும், நம்மை தோல்விக்கு உட்படுத்தும்படியாகவும் அவன் பலவிதமான திட்டங்களையும் தந்திரங்களையும் செய்த போதும், பயப்படாதே, நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை போஷித்து, நம்மை ஆதரித்து, நம்முடைய கண்ணீரை துடைத்து, நமக்கு பலனாயிருந்து, நமக்கு சகாயராயிருந்து இதுவரையிலும் நடத்தி வந்தார். ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம், இந்த வருஷத்தை நாம் முடிக்க முடியுமோ, ஒரு புதிய ஆண்டை நாம் காண முடியுமோ என்ற பல கேள்விகள் வந்திருக்கலாம். இன்னும் கடந்த ஆண்டிலும் ஆண்டவர் எதிர்பாராத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்வில் தந்தார். இதுவரையிலும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றியிருக்கிறார். ஒரு ஆச்சரியமான, ஒரு அற்புதமான, ஒரு புதிய ஆண்டை காணும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். 2023 வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் இருந்த தெய்வம் இந்த புதிய ஆண்டில் ஒரு அருமையான வாக்கு நமக்கு தருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58:8 விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். 2024 வருஷத்தில் ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், கடந்த ஆண்டில் சில இருளின் வாழ்க்கையை கடந்து சென்றது, ஒரு ஆச்சரியமான ஒளியை காண முடியுமோ என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் தனி வாழ்வில், என் பிள்ளைகளோட வாழ்வில், அல்லது என்னுடைய எதிர்கால வாழ்வில் ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியுமோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இந்த புதிய ஆண்டின், இந்த புதிய நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். ஒரு விடியற்காலம் வர வேண்டும் என்றால் ஒரு இரவு கடந்து செல்ல வேண்டும். இதுவரையிலும் வாழ்விலிருந்து அனுபவித்த அனைத்து இரவுகளையும் கத்த, ஓ ஆமென், நேற்று இரவோட மாற்றி இதோ ஒரு அற்புதத்தின் விடியற்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த விடியற்காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன் சுகவாழ்வு துளிர்விடும். சில காரியங்களை இந்த ஆண்டில் துளிர்விட செய்வார். கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் பட்டு போனது போல இருக்கிறது, வாடி போனது போல இருக்கிறது, இனி துளிர்விடுமோ என்று நீங்கள் பயமடைந்த, சந்தேகமடைந்த சில காரியங்கள் உண்டு. நிச்சயமாகவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய வாழ்வில் சில துளிர் விடுதலை காண முடிகிறது. உன் சரீரத்தில் கூட அந்த பலவீனப்பட்ட பகுதியில் ஒரு துளிர் விட்டு சுகவாழ்வு உண்டாக போகிறது. அது சம்பவிக்கும் போது நீதி உனக்கு முன்னாலே செல்லும், பின்னாலே கர்த்தருடைய மகிமை கூட இருக்கும். கர்த்தருடைய மகிமை நம்மோடு கூட இருந்தா சிவந்த சமுத்திரமும் ரெண்டாக பிரிந்து வழிவிடும், யோர்தான் அகன்று போகும், எரிகோ கோட்டைகள் ஆமை தகர்ந்து போகும், எதிராக எழும்புகிற அமலேக்கின் சேனைகள் மாறி போகும். அன்பு தேவ பிள்ளையே, இந்த புத்தாண்டில் கத்த நிச்சயமாகவே ஒரு ஆச்சரியமான ஒளியையும், நீதியுள்ள ஒரு அற்புதமான வாழ்க்கையும், கர்த்தருடைய மகிமை பின்னால நின்று காத்து ஒரு துளிர்விட்ட ஒரு அனுபவத்தில் ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். அருமையான
இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரைஸ் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய இருதயம் கனிந்த அன்பான புதிய வருட வாழ்த்துக்களை தாராளமாக தெரிவிக்கின்றேன். உங்களுக்காக ஒரு வார்த்தை நான் ஜெபம் பண்ண போகிறேன். அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கின்ற அருமையான தமிழ் பிள்ளையோட வாழ்க்கையில், ஐயோ கடந்த ஆண்டில் நான் நினைத்து நடக்கவில்லையே, இந்த காரியம் வாடி போயிட்டே, மறந்து போயிட்டே என்று எல்லாம் ஏக்கத்தோடு பலவிதமான சூழ்நிலைமையில் எனக்கு எங்கே நீதி கிடைக்கும் என்றும், எங்கே நான் எங்கே கர்த்தருடைய மகிமையை காண முடியும் என்றும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தமது பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு ஆமை அற்புதமான ஒரு விடிக்காலம் உண்டாகட்டும். பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைந்த அந்த இரவு அகன்று போகட்டும். ஒரு விடியற்காலத்தின் அனுபவம், ஆமை துளிர் விடுதலின் அனுபவம், ஒரு புதுதாக்குதலின் அனுபவம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வரட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. காட் பிளஸ் யூ.